வணக்கம் உறவுகளே, இப்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டு செய்திகள் ஊடகவியலாளர் ஷண் தவராஜ் அவர்களை சந்திக்கின்றோம். வணக்கம் ஷண் தவராஜ் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராஜன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. சுவிட்சர்லாந்து நாட்டிலே கொரோனா தொற்று தொடர்பான விவரங்களை நாங்கள் அவ்வப்பொழுது இந்த அலை வரிசை ஊடாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தற்பொழுது சுவிட்சர்லாந்து நாட்டிலே கொரோனா நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, தொற்று எந்த அளவுக்கு தணிந்திருக்கின்றது என்பது போன்ற விவரங்களை நீங்கள் இப்பொழுது வழங்குவீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி கொரோனா தொடர்பான செய்திகளை வழங்குவதற்கு முன்னர் இன்று ஒரு நினைவு பதிவை செய்துவிட்டு தொடரலாம் என்று நினைக்கின்றேன். இன்று ஊடகர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி அவர்கள் மரணத்தை தழுவினால் பன்னியிலிருந்து கொண்டு பன்னெடுங்காலமாக அவர் பல்வேறு செய்தி நிறுவனங்களுக்கு ஊடகங்களுக்கு தொடர்ச்சியாக செய்திகளை வழங்கி கொண்டிருந்தவர். யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலும் கூட தன்னுடைய சொந்த நலனையோ குடும்ப நலனையோ பாராது தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருந்தவர். 2009ஆம் ஆண்டு யுத்தம் மிக மோசமாக நடைபெற்று கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி தேவிபுரம் என்கிற இடத்திலே கிருகணை வீச்சு கிழக்காகி அவர் மரணத்தை தழுவி கொண்டார். கொத்தடி குண்டுகள் பாவிக்கப்பட்டதான செய்திகள் வெளியாகி இருந்த அந்த வேளையிலே, அந்த செய்திகளை சேகரிப்பதற்காக தேவிபுரம் பகுதிக்கு சென்ற வேளையிலே அவர் இந்த கிருகணை தாக்குதலுக்கு இலக்கானார். அவருடைய 12ஆவது நினைவு தினம் என்று அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த கொரோனா தொடர்பான விடயங்களுக்கு வரலாம் என்று நினைக்கின்றேன். சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே இன்று வரையான காலகட்டத்திலே 540,727 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதிலே 9,747 பேர் மரணத்தை தழுவி இருக்கின்றார்கள். இன்று 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 1,253 பேர் புதிதாக தொற்றுக்கு ஆளாகி இருக்கின்றார்கள். மரணம் 31 பதிவாகி இருக்கின்றது. இதேவேளை இன்றைய நாளிலே மருத்துவமனையிலே 93 பேர் புதிதாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவசர சிகிச்சை பிரிவிலே. இன்றைய நாளிலே 33,017 பரிசோதனைகள் மொத்தமாக செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே 3.8% விழுக்காடு நபர்கள் கொரோனா தொற்றுக்கு ஆளாகி இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்றது. வியாழக்கிழமையை பொறுத்தவரையிலே 1,356 பேர் புதிதாக தொற்றுக்கு இலக்காக இருந்தார்கள். 18 மரணங்கள் மாத்திரமே பதிவாக இருந்தன. புதன்கிழமை 1,602 பேர் புதிதாக தொற்றுக்கு ஆளாகி இருந்தார்கள். 24 மரணங்களே நிகழ்ந்திருக்கின்றன. சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே தற்போது இந்த தொற்று வீதம் மரண வீதம் என்பவை ஒரு உற்சாகம் அளிக்கக்கூடியதாக இருந்து வருகின்றது. அக்டோபர் மாதத்திலே மிக உயரத்துக்கு சென்ற இந்த தொற்று வீதம் மரண வீதங்கள் என்பவை இப்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உலக சுகாதார நிறுவனத்தினுடைய அந்த விதப்புரைகளின்படி தொற்று வீதம் என்பது 5% குறைவாக இருந்தால் அந்த நாடு இந்த கொரோனா கொள்ள நோயை எதிர்கொள்வதிலே வெற்றிகரமாக நடைபெறுகின்றது என்கின்ற கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கணிப்பின்படி சுவிட்சர்லாந்து நாடு அந்த இடத்தை எட்டியிருக்கின்றது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது. சுவிட்சர்லாந்து நாட்டிலே இந்த கொரோனா தொற்று மரண நிலவரம் என்பது வெகு வேகமாக முன்னேறி கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மகிழ்வடையக்கூடிய தகவலை சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள் ஷண் தவராஜ் அவர்களே. அடுத்ததாக கூட நீங்கள் தரப்போகின்ற தகவல் என்பது உண்மையில் மகிழ்ச்சியானது. எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் இப்பொழுது தடுப்பூசி ஏற்றியிருக்கிறார். அவர் சுவிட்சர்லாந்து நாட்டிலே அந்த தடுப்பூசியை பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி ஏற்றிக்கொண்டார் என்பதை நிழல் படம் ஊடாக நாங்கள் உறுதி செய்து கொண்டோம். எப்படி இருக்கிறது, தடுப்பூசி ஏற்றியதன் பின்னர் ஏதாவது உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டதா, அது பற்றி இப்பொழுது எடுத்து கூறுங்கள் ஷண் தவராஜ் அவர்களே. ஆம், நான் பணியாற்றுகின்ற இடத்திலே ஒரு மூதாளர் பேணகத்திலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தற்காலிகமாக அந்த இடத்திலே தொழில் புரிகின்ற அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாட்டிற்கீழே நானும்
இன்று 12ஆம் தேதி தடுப்பூசியை போட்டுக்கொண்டேன். அமெரிக்காவிலே தயாரிக்கப்பட்ட மொடர்னா ரக தடுப்பூசியாக அது அமைந்திருந்தது. தடுப்பூசி பொதுவாக இரண்டு விதமான கருத்து நிலைகள் இருக்கின்றன. தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது சிறந்ததா இல்லையா என்கின்ற விவாதம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த தடுப்பூசியால் பக்க விளைவுகள் ஏற்படலாம், மரணம் கூட சம்பவிக்கலாம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கதையாடல்களுக்கு மத்தியிலே நான் பணியாற்றிய இடத்திலே கூட ஒரு சிலர் இந்த தடுப்பூசியை ஏற்றுக்கொள்ள மறுத்திருந்தார்கள். அது சுவிட்சர்லாந்து அரசாங்கம் சொல்வதை போன்று இந்த தடுப்பூசி எவருக்குமே நிர்பந்திக்கப்பட மாட்டாது, விரும்பியவர்கள் போட்டுக்கொள்ளலாம் என்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் பணியாற்றுகின்ற அந்த இடத்திலே 20 வயது நிரம்பியவர்கள் கூட தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் சொல்வது நன்று என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் பொதுவாக இளையோருக்கு இந்த கொரோனா தொற்று இல்லை, துயரம் இல்லை என்கின்ற தகவல்கள் பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே அவர்கள் கூட இந்த தொற்று இலிருந்து தப்புவதற்கான தடுப்பு மருந்தை பாவிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு, விருப்பத்தை தெரிவிக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இந்த வேளையிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தடுப்பூசியை ஏற்றிய பின்னால் ஏதாவது தொந்தரவுகள் அல்லது உபாதைகள் இருக்கின்றதா என்ற கேள்விக்கு என்னை பொறுத்தவரையிலே அவ்வாறான எதுவும் இல்லை என்கின்ற தகவலை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள முடியும். சாதாரணமாக இந்த குளிர்காலத்திலே ஏற்படுகின்ற ஒரு சில சின்ன விடயங்களை தவிர என்னை பொறுத்தவரையிலே வேறு எந்த ஒரு பெரிய மாற்றமோ விபரீதமான உணர்வுகளோ இல்லாமல் நான் இருக்கின்றேன். இப்பொழுது நான் ஆரோக்கியமாக உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதன் இருந்தே அதனை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் இப்பொழுது சுமார் 7 மணித்தியாலங்கள் இந்த தடுப்பூசியை ஏற்றி இப்பொழுது நான் உங்களுடன் சுகதேகியாக இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த சாட்சி பகர்தல் என்று கூறுவார்களே, அதுபோல கொரோனா தடுப்பூசி தொடர்பாக பலரும் பல்வேறு விதமான கருத்துக்களை, அதாவது அவர்கள் செவி வழியாக அறிந்த கருத்துக்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பலரிடையே பயம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த பயத்தை போக்க வேண்டும் என்று பல மருத்துவர்கள் தங்களால் இயன்ற வரையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரித்தானியாவை எடுத்துக்கொண்டால், பிரித்தானியாவிலே மருத்துவர்கள் எல்லோருமே சேர்ந்து மக்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார்கள், நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் பயப்பட வேண்டியது கொரோனாவுக்கு மாத்திரமே, ஆனால் அந்த கொரோனாவை தடுக்கக்கூடிய தடுப்பூசியை ஏற்றிக்கொள்வதில் பயப்பட தேவையில்லை என்று பிரித்தானியாவில் இருக்கின்ற தமிழ் மருத்துவர்கள் தொடர்ச்சியாக தொண்டாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நேரடியாக இந்த சமூக வலைத்தளங்கள் வழியாக தங்களுடைய வேண்டுதல்களை மக்களிடம் முன்வைக்கின்றார்கள். இப்பொழுது ஊடகத்துறை சார்ந்த எம்மவர் ஷன் தவராஜ் அவர்கள் தடுப்பூசியை ஏற்றிவிட்டார். அவர் நேரடியாக இங்கே சாட்சியை பகிர்ந்திருக்கின்றார். எனவே மக்கள் இதனை கேட்டு தங்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ளலாம். சரி, சுவிட்சர்லாந்து நாட்டிலே தடுப்பூசி ஏற்றப்படுதல் என்பதை விட இப்பொழுது தடுப்பூசி குத்துவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே தடுப்பூசி குத்திக் கொள்வது என்பது எவ்வளவு தூரம் வேகம் அடைந்திருக்கின்றது, மக்கள் அதிலே எவ்வாறு ஆர்வம் செலுத்துகின்றார்கள், இதை பற்றிய விவரம் என்ன? சுவிட்சர்லாந்தை பொறுத்தவரையிலே தற்போது 2 வகையான தடுப்பூசிகள் இங்கே பாவனையில் உள்ளன. முதலாவது ஃபைசர் வகையான தடுப்பூசி, அது டிசம்பர் மாதத்திலேயே இங்கு வந்துவிட்டது. இரண்டாவது வகை தடுப்பூசி மொடர்னா, அது ஜனவரி 12ஆம் தேதி இங்கு வந்து சேர்ந்தது. இந்த 2 வகை தடுப்பூசிகளும் மிக வேகமாக ஏற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்றாலும் கூட சுவிட்சர்லாந்து நாட்டை பொறுத்தவரையிலே உலக தரவரிசையிலே அவர்கள் 40வது இடத்தில் தான் இருக்கின்றார்கள். மாநிலங்களின் அடிப்படையிலே நீட்பால்டன் மாநிலம் 100.67% தடுப்பூசியை ஏற்றியிருக்கின்றது. அப்பன்செல் இன்னஹோர்டன் மாநிலம் 8.65% ஆன பிரஜைகளுக்கு தடுப்பூசியை ஏற்றியிருக்கின்றது. பாசல் நகரம் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களை கொண்ட இந்த மாநிலத்திலே 7.45% தடுப்பூசியை ஏற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டின் தலைநகரான பேர்ன் நகரை கொண்டிருக்கின்ற
பேர்ன் மாநிலம் இறுதி இடத்திலே 26வது இடத்திலே இருக்கின்றது. அவர்கள் 3.02 என்ற வீதத்தில் அடிப்படையில் தான் இந்த தடுப்பூசியை ஏற்றிருக்கின்றார்கள். நானும் கூட இந்த பேர்ன் மாநிலத்தில் தான் வசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியையும் இத்தோடு சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். உலக தரவரிசையிலே இஸ்ரேல் தொடர்ந்தும் 71.19 வீதமானவர், அதாவது 172 வீதமானவருக்கு தடுப்பூசியை ஏற்றி தொடர்ந்து முன்னணியிலே நின்று கொண்டிருக்கின்றது. ஜிப்ரால்டர் 65.3 வீதமான மக்களுக்கு, அதாவது 165.3 வீதமான மக்களுக்கு தடுப்பூசியை ஏற்றி இருக்கின்றது. இது அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையிலே 42 வீதமானோர் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஜிப்ரால்டர் ஜனத்தொகை குறைந்த ஒரு நாடு என்பதை நாங்கள் அறிவோம். அதே போன்று மற்றொரு சனத்தொகை குறைந்த நாடான சீஷெல்ஸ் 48.87 வீதமான மக்களுக்கு தடுப்பூசியை ஏற்றியிருக்கின்றது. ஏற்கனவே கூறியதை போன்று சுவிட்சர்லாந்து 40வது இடத்திலே இருக்கின்றது. அவர்கள் 3.64 வீதமான மக்களுக்கு தான் தடுப்பூசியை ஏற்றியிருக்கிறார்கள். இதேவேளை இந்த தடுப்பூசி ஏற்றப்பட்ட விடயங்கள் தொடங்கிய செய்திகளிலே மற்றொரு பதிவும் இருக்கின்றது. ஈரான், மொரிஷியஸ், ஈக்வடோர், அல்பானியா போன்ற நாடுகள் இதுவரை தடுப்பூசியை யாருக்கும், மக்களில் எவருக்குமே ஏற்றவில்லை என்கின்ற புள்ளி விவரங்களும் அதோடு இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பதையும் இந்த வேளையில் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். ஒன்று, அவர்கள் தடுப்பூசி ஏற்றாமல் இருக்க வேண்டும், அல்லது ஏற்றிய தொடர்பான புள்ளி விவரங்களை இந்த உலக தரப்பட்டியலை தயாரிப்பவர்களுக்கு வழங்காமல் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இது இந்த தடுப்பூசி தொடர்பான செய்தியாக இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிடைத்திருக்கின்றது. நல்லது ஷன் தவராஜ் அவர்களே, தங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி எஸ்கராஜன் அவர்களே. நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.